வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு மாதம் ரூபாய் 1000. NPHH PHH கார்டுக்கு முக்கியமான அறிவிப்பு, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது. அதில் 3 வகையான ரேஷன் அட்டைகள் அரிசி அட்டை, 1 வகையான ரேஷன் அட்டை சர்க்கரை அட்டை, மீதமுள்ள 1 வகை ரேஷன் அட்டை எந்த பொருளும் வேண்டாத ஒரு ரேஷன் அட்டை. அதாவது NPHH NC அப்படின்றது எந்த பொருளும் வாங்காத ரேஷன் அட்டை, NPHH S அப்படின்றது சர்க்கரை அட்டை, NPHH மற்றும் PHH மற்றும் PHH AAY இந்த மூன்றும் அரிசி அட்டை. இதில் வந்து PHH மற்றும் PHH AAY அப்படின்னு சொல்லக்கூடியது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. NPHH ரேஷன் அட்டை அப்படின்றது நடுத்தர வர்க்கம், அதாவது நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, ஆனால் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையாக பார்க்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளினுடைய சலுகைகளை பெற வேண்டுமென்றால் நீங்கள் PHH ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்க வேண்டும். அதில் கட்டாயமாக குடும்ப தலைவியினுடைய ஃபோட்டோ இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது தற்போது ஒரு முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமானது NPHH மற்றும் PHH மற்றும் PHH AAY ஆகிய இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கட்டாயமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்து கூறப்படுகிறது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகலை. இந்த நிலையில் PHH அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இந்த ரேஷன் அட்டைதாரர்களை வந்து மத்திய அரசினுடைய சிலிண்டர், அதாவது இலவச சிலிண்டர் இணைப்பு திட்டத்திற்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பட்சத்தில் இலவச சிலிண்டர் இணைப்பிற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ரேஷன் அட்டைதாரர்களை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 34 லட்சம், அதாவது 36 லட்சம் பேர் இருப்பதாக ஒரு தகவல் கூறுகிறது. அதன்படி இந்த 36 லட்சம் பேருக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக ஒரு அதிகாரி வந்து கூறியிருப்பது தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ NPHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடையாதா அப்படின்னு எல்லோரும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். NPHH ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே உண்டு, ஆனால் மத்திய அரசினுடைய சலுகை வந்து NPHH ரேஷன் அட்டை கிடைக்காது. முதல் கட்ட பயனாளிகளை PHH ரேஷன் அட்டைதாரர்களாக தேர்வு செய்ய இருப்பதாக தான் கூறியிருக்கிறார்கள். அதே போல் NPHH ரேஷன் அட்டையில் நிறைய பேர் வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி PHH ரேஷன் அட்டையில் நிறைய பேர் வசதி படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட வாரியாக, அதாவது மாநிலம் வாரியாக ரேஷன் அட்டையின் தரநிலைகள் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிறைய வசதி படைத்தவர்கள் வந்து ரேஷனில் பொருட்களை வாங்குகிறாங்க, அதாவது நிறைய வசதி படைத்தவர்கள் பொருட்களை வாங்கி வெளியில் விற்கிறாங்க. ஸோ தகுதியானவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போகிறது. ஸோ தகுதியானவர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி மாநிலம் முழுவதும், அதாவது ஆராய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் மாவட்டம் வாரியாக இந்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளிவந்தன. ஸோ PHH மற்றும் PHH AAY ரேஷன் அட்டையில் வசதி படைத்தவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. ஸோ NPHH ரேஷன் அட்டையில் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டமானது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ NPHH மற்றும் PHH மற்றும் PHH AAY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே மாதம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின் தான் ஒரு சில தகவல்கள் வந்து கூறுகிறது. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வெளியாகவில்லை. ஆனால் உறுதி செய்யப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைகள் அனைத்துக்குமே தமிழக அரசால் நிதி சேவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 வழங்கும் திட்டமானது 1 மாதமோ 2 மாதமோ வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அல்ல, ஆண்டாண்டுக்கும் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழகத்தில் மொத்தம் 2,22,00,000 ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது. இந்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு 25,800 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி உத்தேசமாக கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய தொகை அப்படின்றது பெரிய தொகை தான் உண்மையிலே. ஸோ தகுதியான பயனாளர்களை தமிழக அரசு தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டுமே மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக ஆல்ரெடி நமக்கு தெரிந்த ஒரு தகவல் தான். ஆனால் தற்போது புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட பயனாளிகளை தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து PHH ரேஷன் அட்டைதாரர்களாக மட்டுமே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுகிறது. ஏன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் வந்து பயனாளிகள் வந்து PHH ரேஷன் அட்டை வைத்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சிலிண்டர் வாங்க முடியும். அதில் கட்டாயமாக குடும்ப தலைவியினுடைய ஃபோட்டோ ரேஷன் அட்டையில் இருக்க வேண்டும்.
இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH ரேஷன் அட்டையில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும். அதாவது PHH ரேஷன் அட்டை அனைவருக்குமே வழங்கப்படலை. இந்த PHH ரேஷன் அட்டையில் இலவச சிலிண்டர் யார் யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய இலவச சிலிண்டர் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது NPHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுதா அப்படின்றது தெரியலை. ஸோ இதற்கான முடிவு தமிழக அரசு விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.